நமக்கு நாமே என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்தாரே, பாத்தீங்களா ஸ்டாலின், நீங்க எல்லாரும் பாத்தீங்களா, ஆட்டோல பஸ்ல எல்லாம் தொங்கிட்டு போனாரே, பாக்கல? ஏன் இத நான் கேக்குறேன்னா, இத வந்து ஸ்டாலினை கேலி செய்யணும்ன்றோ, நமக்கு நாமே திட்டத்தை நாங்க குறை சொல்லணும்னு நிச்சயமா சொல்லல. நாங்க கேக்குறதெல்லாம் மக்கள் கேள்வியா, ஒன்னே ஒண்ணுதான். அஞ்சு வாட்டி உங்க அப்பா தலைமையில தானே ஆட்சி இருந்துச்சு, அஞ்சு இங்கஞ்சு 25 வருஷம் உங்க கையில தானே தமிழ்நாடு இருந்துச்சு. ஏன் அப்பெல்லாம் நீங்க ஒரு வாட்டி கூட வந்து இந்த மாதிரி மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை என்கின்ற ஒரே மக்கள் கேள்வியதான் ஸ்டாலின் முன்னாடி நான் வைக்கிறேன். அன்னைக்கு வந்து இது மாதிரி ஆட்டோல தொங்கிட்டு இந்த கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்காந்து குழியில நீங்க எல்லாம் கூட விழுந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் ஒழுங்கா ஓட்டியிருப்பீங்க, குண்டு குழி இல்லாத சாலைகள் அமைச்சு கொடுத்திருப்பீங்க, தண்ணி இல்லாம குடை வச்சு கஷ்டப்படுற பெண்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சியில் இல்லாததுனால வர்றாரு, திருநெல்வேலியில அங்கே சாப்பிடுறாரு, ஆட்டோல தொங்குறாரு, கேப் போட்டு பைக் ஓட்டுறாரு. சின்ன வயசுல அவர் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் இன்னைக்கு எல்லா ஊர்லயும் போய் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் உண்மைன்னு நினைக்கிறேன். துணை முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, ஏன் அப்பெல்லாம் ஒரு வாட்டி கூட வந்து மக்களை சந்திக்கல? இதுதான் மக்கள் கேள்வியாக நாங்கள் வைக்கிறோம். மத்தபடி அவங்களை கேள்வி செய்யணும், அவங்கள திட்டத்தை குறை சொல்லி அது மூலமா தேமுதிகவை வளர்க்கணும்னா, ஓட்டு கேட்கணும்னா, என்ன தலையெழுத்து தேசிய முன்பகுதி திராவிட கழகத்திற்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்க செஞ்ச தவறை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை.